மினி கொஞ்சம் காரை வேகமா ஓட்டிட்டு போயேன். யூ, எங்க அம்மா வேற என்ன டென்ஷன்ல இருக்காங்க தெரியலையே, என் தங்கச்சிக்கு குழந்தை போறதுதான் தெரியலையே, கொஞ்சம் வேகமா போ மினி. இதுக்கு மேலே வேகமாக போனேனா ரெண்டு பேரை போய் ஒரே அடியாக சேர வேண்டியதான் சீதாக்கா. இப்போ தான் ஞாபகம் வருதா தங்கச்சியை டெலிவரிக்கு சேர்த்துருக்காங்க அப்படின்னு ஓடி ஓடி பர்ச்சேஸ் பண்ணும்போது ஞாபகம் வரலையோ? இந்த செருப்பு நல்லா இருக்கா, அந்த செருப்பு நல்லா இருக்கா, என் காலுக்கு எதை போட்டாலும் அழகாக இருக்குன்னு பார்த்து பார்த்து ரசித்து வாங்கினீங்களே, ஒரு ஆஃபர்னு பார்த்தா போதும் உடனே நுழைஞ்சிட வேண்டியது கடைகளை. ம், இப்போ அம்மா திட்டு வாங்க டென்ஷன் ஆகுறீங்களா? வாங்கிட்டு போகிற செருப்பாலேயே நாலு போடு போடாமல் இருந்தால் சரி. ஏ மினி, நீ போட்டுக்கிட்டு குத்துறாத, நான் செருப்பு வாங்க தான் போனேன், அதனால தான் லேட் ஆயிடுச்சுன்னு நீ வாயை வச்சுட்டு சும்மா இரு, நான் எங்கள் அம்மாவை சமாளிச்சுக்கிறேன். நான் ஏங்கா உங்களை போட்டு கொடுக்க போகிறேன், எனக்கு என்ன வேறு வேலை இல்லையா? நீங்கள் இவ்வளோ லேட்டாக வரதுனால உங்கள் அம்மா உங்களை நாலு போடு போடாமல் இருந்தால் சரி. ஐயோ என்ன மினி, இத்தனை வழி போகுது, எந்த பக்கம் போகணும்னு தெரியலையே. தோ அந்தால ரிசப்ஷன் இருக்குல்லக்கா, அங்கே இருக்க பொண்ணுக்கிட்ட போய் கேட்டால் சொல்ல போகிறா, உன் தங்கச்சி பேரை சொல்லி எங்கே அட்மிட் பண்ணிக்காங்க எந்த ரூம்னு கேளுங்க. வந்தது வந்துட்டீங்க, எப்படி நல்லா வாங்கி கட்டிக்க போறீங்க, பொறுமையாவே போலாம் வாங்க. ஏய் சும்மா இரு மினி, நீ வேற சும்மா பயம் புடிட்டே இருக்காத, நான் என்ன பண்றது, நீ வா வாங்கி புடிட்டு. ஓடியா ஓடியா, தங்கச்சிய பக்கத்தானே லேட்டா வந்துட்டாலே நாலு முடி, அம்மா கிட்ட நாலு தானே வாங்க போறாளே செருப்பாலடி. ஏய் மினி, எதுக்கு இப்படி கிண்டல் பண்ணிட்டு இருக்க, உனக்கு எங்க அம்மாவே பரவாயில்ல, பாட்டா பாடுற பாட்டு வாய முட்டு வா. சரிக்கா சரிக்கா, கோச்சுக்காதீங்க வாங்க. ஐயோ எங்க அம்மாவே வராங்க மினி, ஐயோ எங்க அம்மாவே வந்துட்டாங்க மினி. வாடிடா சத்தி, நான் எப்ப போன் பண்ணி சொன்னா நீ எப்ப வர, கொஞ்சமாவது பொறுத்து இருக்காடி, உனக்கு உன் தங்கச்சிக்கு குழந்தையே பிறந்துருச்சு, கொஞ்சம் தேவையான பொருளை எடுத்துக்கிட்டு வாடிமானா, ஆடி அசைஞ்சுக்கிட்டு எப்ப வரடி நீ. எனது குழந்தையே பிறந்துருச்சா, நான் என்னமா பண்ணுறது, பஸ் பிடிச்சி வர லேட் ஆயிடுச்சு, பஸ்ஸே வரலை, வழியெல்லாம் ஒரே டிராஃபிக்கு, அதாம்மா லேட் ஆயிட்டு. அடிப்பாவி சீதாக்கா, நல்லா கார்ல ஏறி ஒய்யாரமாக உட்காந்துக்கிட்டு ஓடி ஓடி செருப்பை தேடி ஒரு செருப்பு வாங்கிட்டு அதனால லேட்டாக வந்துட்டு பஸ் பிடிச்சி வர லேட் ஆயிடுச்சாமே, என்ன புழுகு புழுகுறா. நடிப்பு நடிக்குது போலாம் போல இருக்கு. பாவம் இந்த அப்பாவி தாய், என்ன சொன்னாலும் நம்புது. சரிம்மா வாங்க போய் தங்கச்சியை பார்க்கலாம். ஏ மினி வா, ஏன் அங்கேயே நிற்கிற? ஆ, நீங்கள் சொன்ன பொய்யெல்லாம் கேட்டு அப்படியே ஷாக் ஆயிட்டேன், என்னம்மா புழுக்கு புழுகிறீங்க அம்மா கிட்ட, நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் அம்மாவும் நம்புகிறாங்களே. ஏய் சும்மா இருப்பல, இவ ஒத்தி என்னை போட்டு கொடுக்காம எங்கேயிருந்து போகவே மாட்டாப்பல, இவளை சீக்கிரமாக வீட்டுக்கு முதல்ல கொண்டுட்டு போய் சேர்க்கணும். என்ன இருந்தாலும் தாய் கழுவி பாவோங்க்கா, இவ்வளோ பொய் சொல்கிறீங்க, அவங்களும் அப்படியே நம்புகிறாங்க, உண்மை தெரிஞ்சால் என்ன ஆகும்? ஆ என்ன ஆகும், என் அம்மாவும் தங்கச்சி என் மேலே பயங்கரமாக கோவப்பட்ட துணை கூட பேசவே மாட்டாங்க, அதானே உனக்கு வேணாம், போய் சொல்லு போ. சே சே, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேங்க்கா, அவங்க ரெண்டு பேரும் உங்ககிட்ட பேசாமல் உங்கள் குடும்பத்தை பிரிச்ச பாவம் எனக்கு எதுக்கு, எப்படியோ போங்க வாங்க, குழந்தைய பார்த்துட்டு வீட்டுக்கு நேரம் தொட கிளம்புவோம். ஆ இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு, சரி வா பார்த்துட்டு சீக்கிரமாக கிளம்புவோம். கீதா எப்படிமா இருக்க, உடம்பு எப்படி இருக்கு இப்போ? ம், ஐ குழந்தை பாரு, ஒன்ன மாதிரி இருக்கான் கீதா. ம், ஆமாக்கா, குழந்தை என்ன மாதிரி தான் இருக்கான், அம்மா கூட சொன்னாங்க உடம்பெல்லாம் பரவாயில்ல இப்போ. ஆமா அம்மா, என்ன அட்மிட் பண்ணப்ப உனக்கு கால் பண்ணன்னு சொன்னாங்களே, இப்போதான் வர, என்னாச்சு? அது ஏண்டி கேட்குற, வர வழியில் ஒரே டிராஃபிக் ஜாமு, பஸ்ஸு பிடிச்சி வர கொஞ்சம் லேட் ஆச்சுமா. ஆமாம் ஆமாம், பஸ்ஸே கிடைக்கல பாவம் சீதாக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. அப்படியா நீ அக்கா, சே பாவம் அக்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஆ நான் நல்லா இருக்கேன் கீதா, நீ உடம்ப பார்த்துக்க, குழந்தை ரொம்ப அழகாக இருக்கான், ஒன்ன மாதிரியே இருக்கான்.
எங்கள் வீட்டில் எல்லாமே அப்பாவி தான் போல, இந்த சீதாக்காவை தவிர என்ன சொன்னாலும் நம்புதுங்க பாவம். ஏ மினி, என்ன அந்த பக்கம் திரும்பி மூணு மூணுன்னு இருக்க, திரும்பி பேசு. ஒன்றும் இல்லைக்கா, நான் பாட்டை ஏதோ புலம்பிட்டு இருந்தேன். திரும்பி உண்மையை சொன்னால் ஒன்றும் இல்லை, சும்மா பேசிகிட்டு இருந்தேன் அவ்வளோதான். சரி கீதா, உடம்ப பார்த்துக்க. என்ன, நான் நாளைக்கு மாமாவையும் கூட்டுட்டு நான் நாளைக்கு வரேன், சரியா? நாளைக்குமா? சரிம்மா, அப்போ நானும் மினியும் கிளம்புறோம். நாளைக்கு நான் அவரை கூட்டிகிட்டு வரேன், சரியா? குழந்தைய பார்த்துக்க, கீதாவையும் பார்த்துக்க. எதனா உதவிக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா, நான் வரேன், சரியா? ஆமாம் ஆமாம், ஃபோன் பண்ண உடனே சீதாக்கா அடுத்த செகண்ட் வந்து நிற்பாங்க. ஏ மினி, சும்மாவே இருக்க மாட்டியா நீ? வா கிளம்பலாம்.